பொருள் பொழிந்து பேசிட்டோம். அதாவது நம்ம எல்லாம் பேசுறது சினிமா பத்தி, அவன் சமுதாயம் இல்ல படம் என்ன பேசுதுன்னு நான் சொல்லணும்லப்பா. அது ரைட்டு. என்னென்ன ஃபேஸ் பண்றோம் இந்த மக்கள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அழகா பேசிட்டேன். நம்ம அயல்நாட்டு மூவன் ஜாஸ்தி. நம்ம சிண்ட்லர்ஸ் லிஸ்ட்னு ஒரு படம் பண்ணா நம்ம டைரக்டர் அவன்தான் வேர்ல்டு ஃபேமஸ். நான் இந்த படம் பார்த்தேன், இவனுக்கு என்ன பாதிச்சுன்னு தெரியல. நம்ம மக்களுடைய வேத இவன் பேசுறது பூரா நம்ம பதிஞ்சிட்டான். சிண்ட்லர்ஸ் லிஸ்ட் அந்த பெண்களை ஐயோ இந்த ஹிட்லர் மாதிரி கொலை பண்ணிடுவானு வேர்ல்டு வைடாக. அதை அற்புதமாக இன்ச் பை இன்ச் யாருமே பார்த்து அசுசிப்படணும். அது பட முடியலை. இங்கிருந்து வேதனை தான் வருது. இப்போ ஒன்றை பார்த்துட்டோம்னா ஒரு மாதிரி நிற்குது அப்படின்னா இந்த இது யாரு அதுதான் டைரக்டர் ஒன்னு ஃபீல் பண்ண வச்சிடும். எந்த விதமான நம்மகிட்ட சில படம் சில படம் வந்து ரசிக்கிறது, இந்த படம் வந்து உணர்றதுக்கு உணரும். இது வந்து ஆமாம் வாழ்க நூடூடி வாழ்ன அவருக்கு எனக்கு புரியலடா. இதை கொஞ்சம் குறைக்க சொல்லுங்கப்பா, படத்தை நல்லா ட்ரிம் பண்ண. எதையும் குறைக்க ஆடா, இது அடையாளம். இது எனக்கு உன் படம் மாதிரி எனக்கு இந்த தாடியை பார்த்து சிரிப்பு நல்லதான் இப்படி வருது பல்ல ஜெயிடுமா. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவன் படமும் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மூஞ்சி இருக்கும் எல்லாமே இருக்கும். பார்த்தியா நம்ம கொஞ்சம் மன்னிச்சிருப்போம். நான் கொஞ்சம் இப்போ வச்சுட்டேன். பட் இருந்தாலும் டே என் தாடி யூஸ் பண்ணுறான். டாடியை வாழ்த்துக்கள். நரிக்குறவர்னு சொல்லலாம், நரிக்காரர்கள்னு சொல்லலாம், இல்லை குருவிக்காரர்கள்னு சொல்லலாம். குறவர் நாங்கள் தான் குறவர். நீங்கள் போட்டு பழங்கெல்லாம் அதுக்கு சண்டை போட்டுருக்கு திருப்பி சொல்லிட்டீங்க. மானோட குலத்தில் எந்த எந்த பிறப்பின் அடிப்படையில் பேதம் பார்க்கறதுங்கிறது பெரிய கொடுமை. அவளுக்கு இந்த இந்த மண்ணில் இந்த மண்ணில் பிறத்திருக்கிற எல்லாருக்கும் உரிமை இருக்கு. திரையரங்குகளை விடாமது மிகப்பெரிய கொடிய தீண்டாமை. திரையரங்கு இழுத்து மூட வேண்டியது என்ன?